பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதி தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவே வம்பு. சர்வத்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். அன்பிற்கும் போற்றுதலுக்குரிய ஸ்வஸ்திக் தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை என்கின்ற ஞானப்பாடலில் 25 பாசுரங்களை பார்த்து முடித்திருக்கின்றோம். நிறைவாக இருக்கக்கூடிய இந்த 5 தான் கண்ணனெம்பெருமான் இந்த உலக மக்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை வழங்குகின்ற அருமையான தகவல்களை எல்லாம் திரட்டி நமது ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற அருட்செல்வத்தை சொல்லுகின்ற திருப்பாடல். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டிடையில் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் உன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்கிறது இந்த பாசுரம். மார்கழி மாதத்தின் நோன்பின் பலன் மாதவன் நம்பால் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த பாடலானது நமக்கு நல்ல தகவல்களெல்லாம் திரட்டி தருகின்றது. நுண்மான் நுழைபலம் மிக்கவர்கள் ஆண்களை விட பெண்கள் என்பது சராசரியாக சமுதாயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு கூற்று. அந்த நுட்பத்திலே ஆயர் சிறுமிகளெல்லாம் கண்ணனெம்பெருமானை சீரிய சிங்காசனத்திலே வந்து அமரச் செய்தார்கள். வந்தவுடன் மாலே என்று ஒரு அற்புதமாக அழைத்தார்கள். மாலே என்று சொன்னார், எங்களிடத்திலும் நாங்கள் உங்களிடத்திலும் இருக்கிற மயக்கம் பொருந்தி இருக்கின்ற அன்பர் என்கின்ற ஒரு குறிப்பாக இருந்தாலும் திருமாலை மிக மிக நுட்பமாக இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இராமாயண காலத்திலே இந்த அவதாரமூர்த்தியாக ராமச்சந்திரமூர்த்தி வந்திருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் 2 பெண்தகைதான், ஒன்று தாரையும் மற்றொரு மண்டோதரியும். அதுபோல இந்த ஆயர் சிறுமிகளெல்லாம் மாலே என்று கூறியிருக்கிறார்கள். மால் என்பதற்கு இலக்கண முறைப்படி கருமை பெருமை மையல் என்கின்ற ஒரு பொருளை தரும். கருமை என்று சொன்னவுடனே ராமச்சந்திரமூர்த்தியை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் தன்னுடைய நூலில் எழுதுகின்ற பொழுது மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகுக்கு ஊமை சொல்ல உள்ளான் என்று சொல்லுவது போல மணிவண்ணா என்று சொன்னார்கள். ரத்தினம் இருக்கிறதே மிக உயர்ந்த பொருள், அதை மிக மிக வைத்து பாதுகாக்கலாம். அருள் செய்வது போல கண்ணனெம்பெருமானை வேண்டுகிறார்கள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் என்று சொல்லி மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டீர்கள். நாங்கள் புதிதாக ஒன்றும் இல்லை, முன்னோர்களெல்லாம் என்னென்ன சொல்லி வழிபட்டு இருக்கிறார்களோ என்னென்ன வரங்களை எல்லாம் இசைத்திருக்கிறார்களோ அந்த சிஷ்டாகார தத்துவத்திலிருந்து நாங்கள் மாறுபடவே இல்லை என்று சொல்லிவிட்டு பெரிய பெரிய தகவல்களை எல்லாம் கேட்கிறார்கள். மகாகவி பாரதி சொல்வார், பெரிதினும் பெரிது கீழ் என்பது போல கண்ணனெம்பெருமாரை பார்த்தோன்னே இவர்களெல்லாம் மிக மிக உரிமையோடு நாங்கள் கேட்கின்ற பொருள்கள் எல்லாம் தர வேண்டும் என்று கண்ணன் சிரித்து கொண்டே கேட்டாராம். என்ன பொருள்களை எல்லாம் அப்படி கேட்கிறாய் என்று கேட்டவளே, ஞானத்தை எல்லாம் நடுங்க முறை இந்த உலகமே அப்படியே அலறுகின்ற இருக்கக்கூடிய பாலன்ன வண்ணத்துடன் இருக்கக்கூடிய உன்னை பாஞ்ச சன்னிய சங்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்களாம். அதுபோல் இணையான சங்குகளெல்லாம் தரலாம். பாஞ்ச சன்னியம் என்பது ஏனென்று சொன்னால் அந்த சுவையை பார்த்திருக்கிறார்கள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செம்பவள வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசிந்த மாதவந்தன் வாட்சுவை நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று ஆண்டாள் நாச்சியார் மிக அருமையாக அந்த பாஞ்ச சன்னியத்தினுடைய உரிமையாக கொண்டாடினாரே பாஞ்ச சன்னியத்தை கேட்டார்கள். சங்கங்கள் போய் கேட்டார்கள். பெரும் பறையை கேட்டார்கள். பறை என்று சொன்னவுடனே பறைக்கும் சிரித்து கொண்டான். பிறகு பல்லாண்டு இசைப்பாரே, பல்லாண்டு பாடுவதற்கு பெரியாழ்வார் தான் வேண்டும், அதுபோல் இப்பொழுது இல்லையே என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த கோல விளக்கே, கோல விளக்கே என்று சொன்னார் நப்பிண்ணை நாச்சியார் இருக்கிறார்கள், கொடுக்கலாம். கொடியே என்று கேட்கிறார்கள், கருட கொடி இருக்கிறது. விதானமே என்று கேட்கிறார்கள், எப்படி இலக்குவன் அருமையாக ஆதிசேடனாக வந்திருக்கிறானோ நின்றால் இருந்தால் குடையாக இருக்கக்கூடிய அந்த விதானத்தை எல்லாம் கேட்டவுடனே
ஆறின் இலையாய் முதலிலே மாலே என்று சொன்னதனாலே வடபத்திர சாயி ஸ்ரீவில்லிபுத்தில் இருக்க வடசத்திரபாய சாயியை நினைவைத்து கொண்டு ஆறின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று உரிமையாக கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். கண்ணன் எம்பெருமானும் இவைகளெல்லாம் அருளி செய்வதாக இவர்களுக்கு வாக்குறுதி தந்ததனாலே மிக மிக இனிமேலெல்லாம் வரக்கூடிய பாடல்களெல்லாம் பாசுரங்கள் அனைத்துமே நம்முடைய வாழ்வை மேம்படுத்துகின்ற இறைவனுக்கும் நமக்கும் இருக்க ஒரு உறவு பாலத்தை அமைக்கின்ற பாடல்களாக அமையப் போகின்றது. ஆகவே நாமும் தினந்தோறும் ஆண்டாள் நாச்சியாரை மனதிலே நினைத்து அந்த அரங்கனையும் அரங்கத்தம்மானையும் இருக்கக்கூடிய பெருமானையெல்லாம் இந்த நல்ல நேரத்திலே நினைவுபடுத்தி வழிபட்டு வாழ்வை வளம் பெற செய்து கொள்வோமாக.